வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அரசு பள்ளி மாணவர்களோட கலைத்திறனை வெளிக்கொண்டு வர்றது விதமாக கலைத்திருவிழா வருஷம் வருஷம் நடத்திட்டுருக்காங்க. போன வருஷம் அதாவது 2022-23 வருஷத்தில் மாநில அளவில் தேர்வான மாணவர்களை கல்வி சுற்றுலா வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க, சிங்கப்பூர், மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் அவங்களுக்கு கலையரசன், கலையரசி அப்படிங்கிற பத்தமும் கொடுத்துருந்தாங்க. நிறைய இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் அவங்க மாணவர்களுக்கு இந்த கலைத்திருவிழாவில் ஜெயிக்கிறதுக்கு தேவையான நிறைய உதவிகளை பண்ணியிருக்கிறாங்க. இந்த வருஷமும் கலைத்திருவிழா வந்து தொடங்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அதில் என்னென்ன போட்டி இருக்குது, உங்கள் மையத்துக்கு வர மாணவர்கள் எது எதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரைனிங் கொடுக்கலாம். இப்போது இந்த வருஷம் கலைத்திருவிழாவில் மாணவர்கள் பங்கேற்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, போன வருஷம் நடந்த கலைத்திருவிழாவில் யார் மாநில அளவில் முதலிடம் பெற்றாங்களோ அவங்க இந்த வருஷம் அதே போட்டியில் கலந்துக்க முடியாது அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வேறு வேறு போட்டிகளில் கலந்துக்கலாம். முதல்ல பள்ளி அளவில் தேர்வாகணும், அடுத்து ஒன்றிய அளவில் தேர்வாகணும், அடுத்ததாக மாவட்ட அளவில் தேர்வாகி அதுக்கப்புறமா மாநில அளவில் தேர்வாகணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஜெயிக்கிறதுக்கு. ஒரு மாணவன் அதிகபட்சம் 3 தனிநபர் கலைகள்லையும் 2 குழு கலைகள்லையும் கலந்துக்கலாம். போட்டிகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் PDF ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவலை மாணவர்களுக்கு எடுத்து சொல்லி அவங்க நிறைய போட்டிகளை ஜெயிக்கிறதுக்கு தேவையான உதவிகளை செய்யலாம். தேங்க்யூ.